குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மாநிலங்களவையில் இன்று தொடங்கியது. அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் இன்று நாள் முழுவதும் அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பல்வேறு குழுக்களின் அறிக்கைகள் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு அதிக நேரம் ஒதுக்குவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவருடன் தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் இதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு ஏதுவாக அவையில் இன்று கேள்வி நேரத்தையும் நாளை கேள்வி நேரம் மற்றும் நேரமில்லா நேரத்தையும் கைவிட்டு வேளாண் சட்டங்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்குமாறும் வலியுறுத்தினார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத்தும் கூடுதலாக கிடைக்கும் 5 மணி நேரத்தில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து விரிவாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக கூறினார். இதையடுத்து விவாதத்திற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குமாறு மாநிலங்களவை செயலாளரிடம் அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தினார். அதன்பின் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்குவதாக அவைத் தலைவர் அறிவித்ததும் ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் எழுந்து விவசாயிகள் போராட்டம் குறித்து பிரச்சினை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு அனுமதி மறுத்த அவைத் தலைவர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டார். அவர்கள் வெளியேற மறுத்ததை அடுத்து அவை காவலர்களை அழைத்து அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டதுடன் சஞ்சய் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் 3 பேரையும் இன்று நாள் முழுவதற்கும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்.